தமிழ் சினிமாவில் டாப் இயக்குநராக மாறியிருப்பவர் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ். இவர் இயக்கத்தில் கடைசியாக வெளியான விக்ரம் திரைப்படம் வரலாறு காணாத வசூல் சாதனையை படைத்தது. அப்படத்தை தொடர்ந்து விஜயின் 67வது திரைப்படத்தை லோகேஷ் இயக்க இருக்கிறார். மேலும் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் பெரிய அளவில் பேசப்பட காரணமாக இருந்ததே கைதி திரைப்படம்தான். இந்நிலையில் கைதி திரைப்படத்தின் போதே அப்படத்தின் 2 பாகத்தை ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர். அதன்படி தளபதி 67 திரைப்படத்தை தொடர்ந்து லோகேஷ் கைதி 2 திரைப்படத்தை இயக்குவார் என சொல்லப்படுகிறது. இதற்கிடையே கைதி 2 திரைப்படத்தில் நடிகர் ராகவா லாரன்ஸ் வில்லனாக நடிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. லோகேஷ் யூனிவர்ஸின் ரோலெக்ஸ் கதாபாத்திரத்தில் அடுத்தபடியாக ராகவா லாரன்ஸ் இருப்பார் எனவும் தகவல் பரவி வருகிறது. We'll be right back.